தக்களையா இல்லை கடல் அலையா என்று தெரியாத அளவிற்கு திரண்டிருக்கிற நாம் தமிழ்ச்சியின் உறவுகளுக்கும் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கன்னியாகுமரியில ஏதோ ஒரு முக்கில மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரே ஒரு பாகத்தை ஒரு 18 குவாரியை வச்சு அறுக்கிறதுக்கு எதற்காக நாம் தமிழ்ச்சி இவ்வளவு திரண்டு நிக்குது? இந்த சின்ன பீஸ் ஒரு 1500 கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில மலையில சின்ன பீஸ் ஒரு கேக்ல கூட சின்ன பீஸ் மாதிரி வெட்டுறதுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் என்று சில பேர் நினைக்கலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில புலிகள் வாழுது, கரடி வாழுது, மான் வாழுது, மயில்கள் வாழுது, பறவைகள் வாழுது, சென்னாய் வாழுது, ஓநாய் வாழுது. ஆனா பல நாய்களுக்கு அது எதுவுமே தெரியல. அதை உணர்த்தத்தான் இந்த கூட்டம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பாகத்தை அறுப்பதால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாயம், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த முட்டாள்களுக்கு, இந்த அறிவுரைகளுக்கு, இந்த கரவேட்டி கட்டிய கபோதிகளுக்கு அது தெரியல. தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்றா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய விவசாயத்தை தீர்மானிக்கிறது. சிறபுஞ்சில பெய்கிற மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இதே கன்னியாகுமரியில இருக்கிற இந்த கற்கள் காரணமாக அமையல. தார் பாலைவனங்கள் ஏற்படுற ஒரு வகையான சூட்டை, வெப்ப காற்றை தணிப்பதற்கு இயற்கையாகவே உருவாகிற காற்று தான் தென்மேற்கு பருவக்காற்று. மே மாதம் அங்க தார் பாலைவனத்துல அந்த வெப்ப காற்று உருவாகும். அந்த வெப்ப காற்றை தடுப்பதற்கு இயற்கையே இந்த தென்மேற்கு பருவக்காற்றை அனுப்பி அந்த சூட்டை தணித்து இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மலையை பொழிந்து செல்வ செழிப்பாக மாற்றுவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலையில நீ ஒரு பாகத்தை அறுத்தா ஒட்டு மொத்தமாக அது டிஸ்டர்ப் ஆகும், தொல்லை ஏற்படும். இது இங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது என்று சொல்வோருக்கு தெரியுமா? மலைன்னா என்னன்னு தெரியுமா? ஐயா வாலி சொல்றாரு, மலை என்பது மண்ணின் மார்பகங்கள், மலை என்பது மண் அன்னையின் மார்பகங்கள். ஓ இவ்வளவு பெரியதா என்று அதிசயம் கொள்ளாதீர்கள். எத்தனை மேகக்கூட்டங்கள், எத்தனை மேக குழந்தைகள், அத்தனைக்கும் பாலூட்ட வேண்டாமா என்று மலைகளை பத்தி வாடி வாடுறாரு. அந்த அடிப்படை அறிவு மலைனா என்ன, மரம்னா என்ன, செடி கொடினா என்ன, அது எதனால மலையை வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம் என்ற எந்த விதமான புரிதலும் இல்லாம சீமான் வந்து கனிமூலத்துக்கு எதிர்த்தா பேசுறாரு. அது கேரளாக்கு கடத்தக்கூடாதுன்னு, கேரளா மலையாளிகள் தேசம் என்பதற்காக நாங்கள் கடத்தக்கூடாதுன்னு சொல்லல. கேரளாவில கட்டுகிற துறைமுகத்திற்கு எதற்காக தமிழ்நாட்டில இருந்து இந்த வளங்களை கொள்ளையடிச்சு போற? கேரளாவிலும் மலைகள் இருக்கு. ஏன்னா நல்ல அங்க நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சரா இருக்கான், இங்க இல்ல. அதான் பிரச்சனை. இதுல சீமான் பாத்தீங்கன்னா கனிம வளத்துக்கு அவர் ஆதரவா தான் பேசுறாரு. இங்க ஒரு அமைச்சர் பெருமகன், அவர் ஏமனை வழக்கு போற போறாராம். தயவு செய்து போடுங்க. ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கூட்டு பாலியல் வன்புறவு செய்து 8 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிடுறானுங்க. ஜான் பிரைட்ங்கற இதே ஒன்றிய செயலாளர், திருவள்ளாறு ஒன்றிய ஜான் பிரைடு, இங்க அடுமனை ஸ்டீபன் உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்த கும்பல் பாலியல் வன்புறவு செஞ்சிருக்கு. அதை எடுத்து பேசினா நீ வழக்கு போடலாம். உன் வழக்கு என் மயிருக்கு சமம்டா. ஏய் எங்க அண்ணன் உருவாக்குறதே இந்த வழக்கு, இந்த சிறை, இந்த அத்துமீறல், இந்த அடக்குமுறை, இந்த அநீதி எல்லாவற்றையும் எதிர்த்து குரல் கொடுக்கத்தான் எங்க அண்ணன் உருவாக்கி இருக்காரு. நாங்கள் வீட்டுக்காக வளர்வதை விட நாட்டுக்காக சாக தந்தா பெருமைப்படுறோம். இந்த மலைக்காக என் போராட்டம். மலையை நாங்கள் பேசுறது வேற எவன் பேசுவான் மலையை பற்றி? சீமான் 104 பேர் பேசி விட்டார். அவர் விவசாயிகளுக்கு எதிரானவர், தொழிலாளர்கள். ஏய் தாமிரபரணி ஆற்றுல 17 வரை மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை, எங்கள் சொந்தங்களை கொன்ற திமுக கம்யூனிஸ்டுகள், நீங்கள் தொழிலாளரை பத்தி விவசாயி பத்தி பேசலாமடா? நீங்க பேசலாமா? கூடி உயர்வு கேட்டவர்கள் உங்க அப்பா வீட்டு கேட்கல, கருணாநிதி அப்ப வீட்டையோ, ஸ்டாலின் அப்ப வீட்டு காசையோ கேட்கல. ஒரு பாம்பே சேட்டுடைய காசை 70 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் கூட்டி 100 ரூபாய் கேட்டதுக்கு 17 தேவேந்திரோட சொந்தங்களை வெட்டி சுட்டு வீழ்த்தியவர்கள் இந்த திமுக. இவன் பேசுறான் ஸ்டாலினை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது, உதயநிதி பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது. அப்ப விமர்சனம் செய்ய நீங்களும் என்ன? நீங்களும் தேவ தூதர்களா? இயேசு பிரானா, கண்ண பிரானா, நபிகள் நாயகமா? நீங்கள் யார் கேட்போம். கனிம வள கொள்ளை தடுப்பது ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய திமுக நீங்கள் செய்யவில்லை என்ன கேட்போம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? அதை கேட்போம்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்யும் சொன்னீங்க, மூணு பேர் இறந்து வைக்கல, ஏன் நீட்டை ரத்து செய்யல கேட்போம். இதை கேட்டா வழக்கின அதையும் சந்திப்போம். வா, என்ன ஒரு அடக்குமுறை! என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? மிரட்டல், இரவடந்து அழைச்சி 500,000 பேர் போன். என்ன நீங்க, நான்லாம் வந்து எங்க அண்ணன் வந்து பழையபடி என்னை விடல, ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கனால யாருடைய போனையும் பேசல. நான் பேசலன்னு நீங்க தாங்க வேண்டியது. நான் கேவலமான ஒரு காட்டு கிராமத்துல பறந்து வந்தேன். போடா உயிர் உதிர மசுக்கு சமா, மசுக்கு சமா. நீ கருணாநிதியும் அண்ணாதுரையும் படிச்சு வளர்ந்தவன், நாங்க தலைவர் பிரமாதை படிச்சு வளர்ந்த பிள்ளைங்க நாங்க. நீ பெரியார், பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு பேச தெரியும், எழுத தெரியும். பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் காரனுக்கு தெரியும், ராகுல் காந்திக்கு தெரியும், சோனியா காந்திக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு ஸ்ரீபரி முதலி யாபம் இருக்குல்ல? அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். சீமான் வந்தா வெட்டிடுவேன். நீ வெட்டணும்னா 100,000 சீமான தாண்டி தந்தா கட்டவர மயிர கொடுத்துடும். இந்த கனிமாவளத்துக்கு ஆர்ப்பாட்டம் இல்லடா, தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம் செய்வோம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்வோம். ஒரு லாரிய கூட இங்கிருந்து போகல தடுப்போம். முடிஞ்ச உன்னால மயிர கூட பிடிக்க முடியாது. பிடிங்கப்பா, எங்கள் மலை, எங்கள் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த மலை, இந்த குறிஞ்சி மலையில் தான் எங்கள் முப்பாட்டன் முருகன் வேட்டையாடி சாப்பிட்டாண்டா, அது எங்கள் மலை. இந்த மலையில் தான் எங்கள் பாட்டன் மாயவன் ஆடு மாடு வேச்சா, இது எங்கள் மலை. இந்த காட்டில் தான் எங்கள் பாட்டன் இந்திரன் வாழ்ந்தான், வேந்தன் வாழ்ந்தான், இது எங்கள் மலை. எங்கள் மலையை நாங்கள் பார்க்காது, எங்கள் முருகனும் வள்ளியும் காதலோடு கொஞ்சம் விளையாடிய மலை இந்த மலை. இது எங்க மலை, இது எங்க சொந்த மலை, நாங்கள் அதை எடுப்போம். நீ மலை மேல கை வை, இனிமே பயம் வரணும். ஒவ்வொரு லாரியும் மாத்திட்டு போகும்போது ஒவ்வொரு கல்லையும் மட்டும் போது சீமான மூஞ்சி வந்து நிக்கமுடா, உங்களுக்கு இந்த கூட்டம் வந்து நிற்கும். தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்ப்போம். நீ வழக்கு போடு, நீ என்ன வேணாலும் பண்ணு, அதை பத்தி நாங்க கவலையே பட போறது இல்லை. தமிழ்நாடு முழுமைக்கும் இனி ஆற்று மலை கொள்ளை கனிம மலை கொள்ளை நடந்தா அங்க ஒரு புலிக்கொடி போய் நிற்கும், ஒரு புலிக்கொடி வண்டி நிற்கும். கமிஷன் வாங்கல, உன் கெண்டக்கால் நரம்ப அறுக்கிறதுக்காக வந்து நிற்கும்டா. எவ்வளவு எகத்தாலம், எவ்வளவு திமிர், எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகம்பாவம். உங்க ஆட்சி நடந்தா நீங்க என்ன பேசுவீங்களா? நீங்க என்ன அண்ணன் சீமான பத்தி அவ்வளவு அவதூறு, அவ்வளவு விமர்சனம், கோடி கோடியா பணம் இருக்கல. நீ நல்ல ஆத்தாளுங்க பத்தி பிறந்த வந்தன, ஒரு ஐடி ரைட் விடு, ஒரு ஐடி ரைட் விடு. அவளை குற்றச்சாட்டு வைக்கல, அவளை அந்த அங்க வந்து அவர் அவங்களை கொண்டாங்க, இவ்வளவு இவங்களை கொண்டாங்க, அப்படி புகார் இந்த புகார். ஏ வழக்கு போடு, விசாரணை பண்ணு, நடத்து, ஐடி ரைடு விடு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். விடுதலை புலிகளை மீண்டும் கட்டமைக்க பார்க்கிறார் சீமான். எவன்டா சொல்றது, கட்டமைச்சு 10 வருஷம் ஆச்சுடா, 10 வருஷம் ஆச்சுடா, 10 வருஷம் ஆச்சு. 2009 கட்டமைக்கப்பட்டு விட்டது. ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் விழுந்த புலிக்கொடி என்னைக்கு மதுரை மணில இருந்துச்சோ அன்னைக்கு விடுதலை புலிகளை அரசியல் பிரிவு நாம் தொடர்ச்சி தொடங்கி விட்டதா? எவன் தொடங்க போறாரு, தொடங்கிடுவாரு. நீ அப்டேட் இல்ல ராஜா, நீ அப்டேட் இல்ல. விடுதலை புலிகள் வேற, மக்கள் வேறையா? மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள். நாங்கள் சோழ பேரரசின் வாரிசுகள், புலிகள். நன்றிக்குரிய சொந்தங்களே, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்களுக்கு விமர்சனம் வைக்கிறத விட இனி திராவிடம் திராவிடம் என்னன்னு நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது நாம தமிழ் தேசம்னா என்னன்னு சொல்லுவோம். இனிமேல் திமுகவோட கொள்கையை கேட்க தேவையில்லை, நம்ம கொள்கையை கொண்டு சேர்ப்போம். இனி ஸ்டாலின் என்ன செய்வாரு, கருணாநிதி என்ன செஞ்சாருன்னு சொல்ல வேண்டாம், சீமான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லுவோம். மக்கள்கிட்ட போவோம், மக்களுடன் நிற்போம், மக்கள் நமக்காக நிற்பார்கள். வெற்றி முழு நன்றி வணக்கம். நாம் தமிழர். காலம் நமக்கு அளித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு.